வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவுக்கு நான் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து நம்ம பரிகாரம் ஜோதிடமில் இன்றைக்கி வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கு வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி அப்படின்னாலே ஒரு டஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் வாழ்க்கையின் முறையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு கொஞ்சமாவது ஒரு டஃப் ஸ்டேஜ் ஒன்று வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு சுலபமாக இவங்களுக்கு வந்து கிடைச்சிடாது ஆனால் நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் சந்தேகம் கிடையாது உடனே டக்குன்னு போய் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காது கொஞ்சம் லிட்டில் பிட் தாமதமாகி இவங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க அதுலேருந்து பிரிஞ்சு 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 வருவாங்க அந்த மனிதர்கள் எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போமே ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாரு கடன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார் நினைக்கும் போதே அவருக்கு இரநூறுத்தர் வந்து கடன் கொடுத்துருவாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கடன் கேட்டால் தான் ஒரு கடனை கிடைக்கும் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேட்டாலும் கடன் வந்து கிடைக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி மூன்று வகை பிரிவில் இருக்கிற ஜனங்கள் பற்றியில் இவங்களுக்கு வந்து லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் தாமதம்தான் நடந்து அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னா மகர ராசியினுடைய அதிபதி வந்து சனீஸ்வர பகவான் ஸோ மற்ற கிரகங்களோட எப்படி இது சனீஸ்வர பகவான் இல்லைங்களா அதுவும் மகர ராசி ஒரு அதிபதியாக வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்க வாழ்க்கையில் முன்னேறி வரணும் வேறு எதுவுமே கிடையாது அருமையான ஒரு ஒரு ராசி மண்டலம் இது வந்து மகர ராசி சனீஸ்வரனுடைய வீடு இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் இது அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா கும்பராசி மகரத்துக்கு மேலே இருக்கிறது வந்து கும்பராசி கும்பராசியும் வந்து சனீஸ்வரனுடைய வீடு தான் பட் அது பார்த்தீங்கன்னா இந்த பென் அண்ட் பேப்பரு சூப்பரைஸர் ஐஃபை ஸ்டைல் மாதிரி இருக்கும் இது வந்து இப்படி வந்துன்னா மேலே வந்து கும்பம் கீழே வந்து மகரம் இல்லைங்களா கீழே இருக்க பிஸ்னஸ் வந்து இவங்க நல்லா செழுமையாக வந்து பண்ணுவாங்க முதல்ல மகர ராசிக்கு முக்கியமான ஒரு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய இரும்பு பொருள் இல்லைங்களா என்ன சொல்லுவாங்க ஓல்டு மெட்டீரியல் இந்த காய்லான் கடை சொல்லுவாங்க பழைய மெட்டீரியல் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா இரும்பு சம்மந்தமாக ப்ளா அதில் அதில் வரக்கூடிய பிளாஸ்டிக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த பேப்பரு அட்டை காய்லான் கடை தொழில் இவங்களுக்கு வந்து நல்லா செட்டாகும் அதே மாதிரி இரும்பு பையிங் செல்லிங் வாங்கி விற்கிறது வந்து செட் ஆகும் புது இரும்பு இல்லை பழைய இரும்பு வாங்கி பழைய இரும்பு விற்கிறாங்க இல்லைங்களா ஸ்கிராப் மெட்டீரியல்லிருந்து தயாரித்து வெளியே அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கும்பம் போன்ற கும்பமோ இல்லை வேற சனிஸ்வரன் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும்தான் டைரக்ட் மெட்டீரியல் வந்து இவங்க பண்ண முடியும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர் சொன்னாரே நான் செஞ்சிட்டேன்னா சொல்லக்கூடாது நீங்கள் எப்படின்னா கும்பராசின்றது ஐஃபை கொஞ்சம் மேல்படியான சனீஸ்வர பகவான் தொழில்கள் மகரம்ன்றது ட்ரைனஸ் ட்ரைனஸ் மீன் ஒருத்தர் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள் காய்லான் கடை சுடுற பாருங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி பையிங் செல்லிங் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய நல்ல ஒரு பணக்கார ஒரு இடத்துல போய் இவங்க வந்து உட்காருவாங்க தொழிற்சாலைகள் இவங்க வந்து பண்ணலாம் தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து புது மெட்டீரியல் வாங்கி பண்ணுறத விட செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் பழைய மெட்டீரியல் வாங்கி அதை வந்து புது மெட்டீரியல் ஆக்கி இவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு இடத்துக்கு போய் இவங்க வந்து உட்காருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஹெவி வெஹிக்கிள் மிஷின் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஹெவி வெஹிக்கிள் மிஷின் என்னது இந்த பூமியை நோண்டக்கூடிய இந்த ஜேசிபி வயல்வெளிகளில் பல்லெல்லாம் நோண்டுது பாருங்கள் அந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து இவங்க தயாரித்து பண்ணலாம் லெதர் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கை கொடுக்குமோ அவ்வளோ கை கொடுக்கும் லெதர் இண்டஸ்ட்ரி தோல் தொழிற்சாலைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விறகு விறகு வச்சுருக்காங்க இல்லைன்னா விறகு டிப்போ அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் விறகு கறி அடுப்பு கறி சிலிண்டரு டயரு டயர் வந்து கருப்பு கலர் சனிசுரன்னாலே கருப்பு கரு நீளம் அதுவும் தார் ரோடு போடுறது டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது டியூப்பு இதெல்லாம் வந்து சனிஸ்வரனுக்கு உகந்த தொழில் நம்ம சொல்லணும்னா இந்த வீடியோ நிச்சயமாக பெருசாக போகும் சனி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நம்பி வந்து பண்ணலாம் டயர் தேய்மானம் பண்ணணும் அதே மாதிரி முடி ஹேர்கட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க பண்ணலாம் கம்பளி தயாரிக்கலாம் கம்பளி குளிர் போட்டிருக்காங்களே கம்பளி ஸ்வெட்டரு மஃப்ளரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இவங்க எடுத்து பண்ணணும் விவசாயம் நல்லா கை கொடுக்கும் பூமியை நோண்டி செய்யக்கூடிய வேலை சனீஸ்வரனுக்கு பிடிச்ச வேலை விவசாயம் வந்து இவங்களுக்கு நல்லா கொடுக்கும் பண்ணை கால்நடை பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை விவசாயம் கால்நடை வளர்ப்பு கூட வந்து ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஜிம்மு வந்து இவங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் இவங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் எண்ணெய் என்னென்னது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் மிஷினரிஸ் ஆயில் குரூட் ஆயிலு ஏன்னா குரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஜின் ஆயில் இது இயந்திரம் மிஷின் ஷாப் வந்துடுச்சிங்களா அது கூட என்ன யூஸ் ஆகுது பாருங்கள் கருப்பு கலர் டென்சிட்டி அதிகம் கருப்பு கலர் நீலக்கலரு இந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனிசரனுக்கு வந்து உகந்த ஒரு தொழில் இருக்கும் இது நான் சொல்கிற பரிகாரம் பலன்கள் எல்லாமே வந்து வெளிப்படையாக நம்ம சொன்னோம்னா எண்பது எண்பத்தைந்து சதவீதம் வந்து செட் ஆகும் இதுக்கு நீங்கள் யாருமே கேட்க தேவையில்லை டேட் ஆஃப் பர்த் ஸ்டைலில் பார்த்துன்னு வச்சுங்களேன் டுவெண்ட்டி சிக்ஸு எயிட்டு இந்த மாதிரியான இப்போ பிறந்த எண் மாதம் தேதி பிறவி எண் உயிர் எண் எதுவாக இருந்தாலும் அந்த எட்டு கலந்த மாதிரி வந்ததுன்னா இந்த தொழில் வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் இல்லாமல் நான் படித்த காலத்துலேருந்து எழுதி வச்சுருந்து நான் நிறைய பேருக்கு வந்து பரிகாரம் சொல்லி அவங்களுக்கு பார்த்து ஒரு ஒருத்தருக்கு நம்ம எடுத்து சொல்லு இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லுகிறேன் சன்னீஸ்வரனாலே பழைய இரும்பு பையிங் செல்லிங் காய்லாங்கடை தொழிற்சாலை லெதர் நம்பர் ஒன்னாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆயில் நல்லா கை கொடுக்கும் கம்பளி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து இந்த தொழில்களை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த தொழில் நம்ம செய்யலாமான்னு யோசிங்க இந்த பிரபஞ்சம் வந்து யார் மூலயமா வந்து இதை பற்றி பேசுனாங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருங்க இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நமக்கு கொடுக்கும் இது வந்து எண்பது எண்பத்தைந்து சதவீதம் நீங்கள் யாரையும் கேட்காமலே டேட் ஆஃப் பர்த் வந்து மாதம் பிறந்த தேதி வருஷ கடைசி இதெல்லாம் கூட்டி ஒரு எட்டு வருதுன்னா நீங்கள் தைரியமாக இந்த தொழில் வந்து இறங்கலாம் ஆனால் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன் எழுபது எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் கை கொடுக்கும் சரியா இப்போ வந்து நான் ஒரு பத்து தொழில் வந்து உங்களை நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்து தொழிலில் நம்பர் ஒன்னாக ஏன் ஜாதகத்தில் எந்த தொழில் எடுத்து பண்ணலான்னா நீங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் எதுவும் இல்லை சார் நான் ஒரு லேசான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன் பார்க்கலாம் சார் என்ன தான் இதில் பண்ணலான்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நிச்சயமாக கை கொடுக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா நம்ம ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லி இந்த டேட் ஆஃப் பர்த்து மகர ராசி சன் கணேசரனுடைய அமைப்பு பெற்றவர்களுக்கு சொல்லி 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 அதுலேருந்து ஒரு ரேண்டமாக எடுத்து ரேண்டம்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது அதுலேருந்து மக்களை தேர்ந்தெடுத்து இந்த தொழில் இவருக்கு எப்படி செட் ஆச்சு தான் உங்களுக்கு வந்து நான் அனுபவத்தில் வந்து போடுறேன் அதனால் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எண்பது எண்பத்தைந்து சதவீதம் வெற்றி கொடுக்கும் என்பது நான் உறுதியாக நான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா இந்த சேனல் உண்மையாக நான் உங்களுக்கு உங்களுக்குன்னே தேர்ந்தெடுத்து நான் படித்தது காலத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன் அதாவது வளவலன்னு இல்லாமல் டைரெக்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் வெற்றி அடைங்க வாழ்க்கையில மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பு அன்பு விட அதிகமாக முக்கியமானது வாழ்க்கையில் பணம் தான் பணம் இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே வந்து சாதிக்க முடியும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்க எல்லாரும் வெற்றி அடையணுன்றதுக்காக தள்ள தெளிவான ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்கான் இங்கிருந்து உங்களுக்கு மனசார என் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு அதுக்காக நானும் உங்களுக்கு வெளிப்படையாக மறைவில்லாம என் மனசில் என்ன தோணுதோ என் அனுபவத்தில் என்ன பண்ணதோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண கூடிய ஏஎல்எல்னு ஒரு பட்டன் வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி வச்சிங்க மேல் போடக்கூடிய பதிவு உங்களுக்கு நான் வரும் ஏன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் எடுத்துட்டு வரேன் இதுலேயே ஜாதக ரீதியாகவே ஆன்மீக ரீதியாகவே அதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் செய்ய 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 நான் என்னை விட மேலே குருமார்கள் எல்லாமே எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சதும் அந்த சந்தோஷம் ஆனந்தமும் உங்களுக்கு நான் கிடைக்கிறதுக்கான வழியை இந்த சேனல் மூலயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வாழ்த்துக்கள் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா